வணக்கம். சோசியல் ஸ்ட்ரக்சர் டிஃபர்ஸின் ஆஃப் ஏசியன் ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸில் வந்து சில இது மாறுது. அவங்களோட எக்கலாஜிக்கல் நிச்சயப்படி அந்த எலிஃபென்ட்ஸோட ஹேபிட்டும் மாறுது, அதோட உணவு பழக்கமும் மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஏசியன் எலிஃபென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு மேல் எலிஃபென்ட் பார்த்திங்கன்னா அது மிக்சுடு குரூப்பாகவே அலையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேல் ஃபீமேலும் குரூப்பாகவே அலையாது. மேல் வந்து தனியாக தான் இருக்கும், அது வந்து தனியாக தான் மேட் பண்ணுறதுக்கு தனியாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ அதை ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சி அப்போயே அது மேட் பண்ணுறாது. அது வந்து ரேராக தான் மேட்டிங் நடக்குது அப்படின்னு முக்கியமான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. குரூப்பிங் வந்து மேல் ஏசியன் எலிஃபென்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவர் லைஃப் டைம்லேயே பார்த்திங்கன்னா மேல் குரூப்ஸோட எல்லா மேல் குரூப்ஸோடையும் பார்த்திங்கன்னா 12% டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணுது. இதுவே ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 30-60% டைம் வந்து அந்த மேல் குரூப்ஸ்லையுமே, அதோட மேல் குரூப்ஸ் ஓல்டு எலிஃபென்ட்ஸ் இருக்கும்ல அந்த மேல் குரூப்ஸ்லையுமே 30-60% டைம் வந்து ஆஃப்ரிக்கன் சவானா எலிஃபென்ட்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுது. ஆனால் ஏசியன் எலிஃபென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சோசியல் லேர்னிங் ஒரு கான்செப்ட் சொல்கிறாங்க. இப்போ யங் எலிஃபென்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏசியன் எலிஃபென்ட்ஸில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அதோடய வயசுக்கு ஏற்ற சேம் ஏஜில் உள்ள மேல்ஸு கூட தான் பழகும், ஆனால் அது கம்மியான டைம் தான் பழகுது. ஆனால் ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு எலிஃபென்ட்ஸ்லேருந்து லேர்னிங் கற்றுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலமாக அது வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்டது கம்பேர்ட் டு ஏசியன் எலிஃபென்ட்ஸ் அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. மேட்டிங் பீரியட்னு பார்த்திங்கன்னா ஏசியன் எலிஃபென்ட்ஸ் வந்து ரேர் மீட்டிங் தான் நடக்குது அதிகமாக சொல்கிறாங்க. இல்லைன்னா சாதாரணமாக கூடவே இருந்துட்டு மேஞ்சிட்டு வந்துடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமாக மேட்டிங் வந்து நடக்கிறது இல்லை அப்படின்னு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. ஆஃப்ரிக்கன் எலிஃபென்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஓல்டு எலிஃபென்ட்ஸில் வந்து சோசியல் லேர்னிங் கற்றுக்குதுங்கிற முக்கியமான பயணம் சொல்கிறாங்க. ஏஜ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 15-30 வயசு இருந்துச்சுன்னா அதை வந்து யங் எலிஃபென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. 30 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை ஓல்டு எலிஃபென்ட்ஸ்னு சொல்கிறாங்க. கேரக்டரிஸ்டிக் எப்படி பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா அதோட ஷோல்டர் ஹைட்டு, பாடி லென்த்து, ஸ்கல் சைஸு, ஸ்கின் ஃபோல்ஸ், இது மூலமாக அவங்க எலிஃபென்ட்ஸோட ஏஜை வந்து டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. இது வந்து ஒவ்வொருத்தரோட எக்காலஜிக்கல் நிச்சயம் மாறுபடும். என்விரான்மெண்ட் நிச்சயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக இது வந்து ஒரு முக்கியமான நியூஸ். தேங்க்யூ.